வங்கியில் கையில் பணம் வச்சுருந்தா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நீ என்ன செய்யலாம், சேர்த்துக்கலாம். இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா ஏன்னா பரலோகத்தில் உன்னை நிறையா வீட்டில் என்ன செய்வாயலாம், வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்போ பணத்தோட எஃபெக்ட் எது வரைக்கும் வருது? நண்பர்களை சம்பாதிக்கும் போது சொல்லுங்க, மறிச்சதுக்கு அப்புறம் அல்லது மறுரூபத்துக்கு அப்புறம் நீங்க நித்திய வீடுகளில் பிரவேசிக்கும் போது உங்களை வாங்க வாங்க சார், எங்க வீட்டுக்கு வாங்க சார், எங்க வீட்டுக்கு வாங்க சார் அப்படின்னு கூப்பிடறதுக்கு நிறைய பேர் அங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களாம். இது வந்து ரெண்டு விஷயம் தெரியுது. ஒன்று என்னன்னா, இங்க இருக்கிற ரிலேஷன்ஷிப் அங்கேயும் தொடரும் அப்படின்னு தெரியுது, இங்க இருக்கிற நாலேஜ் அங்கேயும் இருக்கும்னு தெரியுது. மூணாவது விஷயம் என்னென்னா, இங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தான்னா அங்கே வந்து நிறைய ஒன்று வாங்க வாங்க என் வீட்டுக்கு வாங்கன்னு ஒன்று கூப்பிடுவாங்களாம். இப்படி வரேன் நான். அப்போ பணம் பரலோகத்தையும் பாதிக்கும். கையெழுத்து. பரலோகத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றத பூமியில் நான் வசனம் சொல்கிறேன். பூமியில் கையில் பணம் வச்சுருந்தா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நீ என்ன செய்யலாம், சேர்த்துக்கலாம். இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா ஏன்னா பரலோகத்தில் உன்னை நிறையா வீட்டில் என்ன செய்வாயலாம், வாங்கன்னு கூப்பிடுவாங்கன்னா. அப்போ பணத்தோட எஃபெக்ட் எது வரைக்கும் வருது? நீ போதும் என்கிற மனதுடனே கூட நான் கம்பங்கூழும் வந்து கேப்பக்கூழும் காய்ச்சி குடிக்கிறேன்னா அங்கே போனோன்னா ஒருத்தனு உனக்கு தெரியாது. ஏசுனார் மட்டும் சொல்ல, வாப்பா மகனே நீ பூமியில் வாழ்ந்தப்போ ஒரு பயலுக்கு நீ ஒன்றும் கொடுக்கல, நீ மட்டும் காய்ச்சி காய்ச்சி குடித்த இது வந்து கூலை வந்து யாருக்கும் கொடுக்கல, அதனால் உனக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லை. அந்த தாவிது தாவிது உனக்கு தாவிது தெரியும்டா, தாவிதுக்கு ஒன்றும் தெரியாது. தாவிது தெரியும், இவரை தெரியும், ஆனால் எவனுக்குமே ஒன்றும் தெரியாது. ஆனால் யாரெல்லாம் இந்த பூமியில் நீ உதவி செஞ்சிருக்கிறியோ அவனுக்கெல்லாம் ஒன்றும் தெரியும். பணம் வேணும்யா, பணம் வேணும். இந்த பூமியில் அநேக சிநேகிதர்களை சம்பாதிப்பதற்கு பணம் தேவை, அள்ளி வழங்குவதற்கு பணம் தேவை, நண்பர்களை சம்பாதிக்க பணம் தேவை. நித்திய வீடுகளில் போகும்போது உங்களை தங்கள் வீட்டுக்கு அழைக்கத்தக்கதாக ஏராளமான நண்பர்களை சம்பாதிப்பதற்கு பணம் தேவை. ஆனால் நம்மளால் இன்னைக்கு ஏன் முடியல, நம்மள்கிட்ட பணம் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும். ஆமே, உங்கள் நண்பர்கள் ஊழியர்கள் கிருபையை பேசுகிறவர்கள் அவங்களாம் ஒரு ப்ராஜெக்டை வச்சுட்டு எப்படிறாங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு இருந்தால் ஒரு 2 கோடி ரூபா முடிச்சு விடுங்க சார் அப்படின்னு கொடுத்தா எப்படி இருக்கு யோசிங்க? பணக்கார நாகரீங்க, 50 பேர் பணக்கார நாகரீங்க, இயேசுவின் நாமத்தினால. ஆமே ஆமே. சீக்கிரமா சீக்கிரமா, கர்த்தர் செய்வார் கர்த்தர் செய்வார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. எந்த பண ஆசை? சிலர் அதை பின்பற்றி விசுவாசத்தை விட்டு வழுவி. பண ஆசை என்பது என்ன? விசுவாசித்து சம்பாதிக்காத எல்லாமே பண ஆசை. தேவன் தருவார் என்று நம்பி வேலை செய்வது பண ஆசை அல்ல. நீ எவ்வளவு கோடி வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் விசுவாசத்தினால் நீங்கள் சம்பாதிக்கும் போது அது பண ஆசை அல்ல. விசுவாசத்தை விட்டு வழுவி. நீங்க வேலை செய்யும் போது கூட கர்த்தர் தான் எனக்கு பலத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க வேலை பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் வர பணம். ஆனால் பேங்கை கொள்ளையடிப்பது மற்றவனை ஏமாற்றுவதும் விசுவாசத்தை விட்டு வழுவி தேவன் எனக்கு தருவார்னு நம்பாம தன் சுய பலத்திலே ஒன்றை சம்பாதிக்கிறான் பாருங்க. அவனை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசத்தை விட்டு வழுவி, கடவுள் தருவார்னு நம்பிக்கை இல்லாம மற்றவர்களை ஏமாற்றி நீ பிழைப்பு நடத்துகிறாய், இப்படி ஒரு பணத்தை நீ சம்பாதிக்க தேவையில்லை. இது பண ஆசை, இது எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஆனா நமக்கு எழுதும்போது என்ன எழுதுகிறார்? நாம் அனுபவிப்பதற்கு. கையை தட்டுங்க. ஆமே. நாம் சொல்றது தான நம்ம வருவோம், சிலர்னு சொல்றதுல நம்ம வருவோமா சொல்லுங்க? அப்படின்னா சிலர்ன்ற இடத்துல நீங்க வர மாட்டீங்க, நாம்ன்ற இடத்துல நீங்க வருவீங்க. அப்ப பைபிள் சொல்லுது, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் தருகிற தேவன். நாம் சொல்றதுல நான் இருக்கிறேன். அப்ப இது எனக்கு எழுதப்பட்ட வார்த்தை. என் அன்புக்குரியவர்களே, செல்வத்தை வேதம் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று விரும்புகிறது. எத்தனை பேர் விரும்பி ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? ஆமே.
நீங்கள் அநேக சிநேகிதர்களை இந்த பூமியில் சம்பாதிக்கணும், அநேக சிநேகிதரை சம்பாதிக்கணும்.